ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎஸ் பிரதர்ஸ். நான் தான் உங்க தக்ஷின். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னு இந்த வீடியோ போதும் தெரிஞ்சிருக்கோம். அதாவது ஒரு கேமிங் வீடியோ. அது என்ன தான் யோசிக்கிறீங்க? ஹவுஸ் ஃப்ளிப்பர்னு ஒரு சூப்பரான 3D கேம் தான். இந்த கேமில் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹவுஸ் மேக் ஓவராக இருக்கும். அதாவது ஹவுஸை சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணுற வேலை தான் நமக்கு. இந்த கேம் முன்னாடி சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேம் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது இந்த வேஸ்ட் வீடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு. இல்லை, இது நம்ம க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறாமா? இது க்ளீன் பண்ண முன்னாடி நம்மளுக்கு நிறையா மெயில் வந்திருக்கும். இதோ இவங்க சொல்கிற வேலை இங்கே பாருங்கள். மொத்தம் 4 பேர் இருக்காங்க. இவங்களாம் நம்ம பாசஸ் மாதிரி. இவங்க சொல்கிற வீட்டில் வந்து இவங்க வீட்டுக்கு போய் நம்ம க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஜாக்கோப் டிராகன். அவர் வீட்டை ரெடி பண்ணால் நமக்கு 4000 தருவார். அடுத்த எலியானார் மூர் 12000. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காசு தருவாங்க. இப்போ நம்ம இந்த ஏதோ ஜாக்கப் டிராகனா, சரி அவங்கக்கிட்ட போவோம். ஓகே, இவர் வீட்டு தான் நம்ம இப்போ சுத்தப்படுத்த போகிறோம். இந்த கேம் உண்மையிலே செம 3D-ஆகவும் இருக்கும், சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், கீழே ஃபுல்லாக பாருங்கள், குப்பையாக இருக்குது. இதுதான் நம்மளுக்கு டாஸ்க்கு. இதெல்லாம் டாஸ்க்கு நம்ம முடிக்கணும், அப்புறம் நம்மளுக்கு காசு வரும். ஃபஸ்ட்டு வந்து டேக் அவுட் ட்ராஷஸ். முதல்ல நம்ம ட்ராஷஸில் எடுக்கலாம். பாருங்கள், இது வீடே என்னன்னே தெரில. அங்கங்கே குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. எப்படி இப்போல்லாம் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அங்கங்கே பாருங்களேன், இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்கள இவங்க குப்பை போட்டுருவாங்க, நம்ம க்ளீன் பண்ணுன்றாங்களே. பார்த்திங்கன்னா சூப்பர் ரிலாக்ஸிங்காக இருக்கும் இந்த கேம் வந்து. நீங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம கிச்சனில் போய் ட்ராஷ் எடுக்கணுமா? எது கிச்சன் தெரியலையே, இது என்னது? அடோ பாவி, இதுதான் கிச்சன். இங்கே பாருங்களேன், கொடூரமாக இருக்குது. என்னடா இது, இது கிச்சன்னால் என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ இது ஒரு டஸ்ட்பின்குள்ளே வந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஆஹா, செம வேலை போகல நமக்கு. அது ஜாக்கோப் டிராகன் அவர் பேர். அவர் இதுக்கு ஒரு வீடு கட்டாமே இருந்துருக்கலாம் போல இருக்கு. இவ்வளோ குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், அங்கங்கே பீஸாலாம் சாப்பிட்டு பாக்ஸு, அங்கங்கே டஸ்ட்பின் பேக்ஸு எல்லாத்தையும் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. இதை நம்மளாம் க்ளீன் பண்ணணும். பாவம், அந்த க்ளீன் பண்ணுறவன் அதாவது நம்ம தான் போல இருக்கேன். ஓகே, ஆஹா எவ்வளோ குப்பை. இங்கே பாருங்கள், வீடே எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்களேன். இந்த அழுக்கெலாம் பாருங்களேன். இதெல்லாம் நம்ம அஷ்வா க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன், திரும்பி சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதுக்கப்புறம் முக்கியமாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னடா அது, எல்லா இடத்துலையும் குப்பை குப்பையாகவே இருக்குது. ட்ராஷ் எடுக்கிறதுக்கே டைம் முடிஞ்சிடும் போல இருக்கே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பார்த்ததுன்னு டைம் லிமிட் வேறு கொடுத்துருக்காரு இந்த இவங்க. இந்த ஒரு 5 நிமிஷம், ஒரு 6 நிமிஷம் நினைக்கிறேன் டைமிங். அதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணிடணுமா? அநியாயமா இல்லையா? இவ்வளோ குப்பையை போய் 6 நிமிஷம் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்களா? ஒரு சேர் கூட ஒழுங்கா இல்லைங்க. இந்த பாட்டு நீ எடுக்க முடியல. ஆ, எடுக்கலாம். அவ்வாடா, குப்பையெல்லாம் எடுத்தாச்சின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று இருக்கே. எங்களா, ஓ இங்கே தான் இருக்கா? எங்களா சந்திரெலாம் வச்சுருக்காங்க. அடுத்த வந்து செட் ஹைலைட் ஐட்டம்ஸ். ஓகே, சேர்லாம் பாருங்கள், கலைஞ்சிருக்கு. இது நம்ம ஒழுங்காக வைக்கணுமா? ஓகே, வச்சாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது லெஃப்ட்டு ரைட்டுன்னு எப்படி வேணால் திருப்பி வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஓகே, வச்சுருவோம். இப்போ நம்ம இப்போ தான் இந்த வீடே க்ளீனாக இருக்குது. ஓகே, திருப்போம். அவ்வாடா, இங்கே பாருங்க, இப்போ தான் அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்க, நீங்களாம் வேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த கலர்ஸில் தான் நம்ம தொலைக்க போகிறோம், வந்து அழுக்கலாம். ஓகே, ஆ இங்கே பாருங்க, என்ன எப்படி இதெல்லாம் அழுக்க வந்துருக்கும்னு தெரியலையே. இல்லை எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. இவ்வளோ நம்மளுக்கு வேலையை கொடுக்கறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களா? ஃப்ரிட்ஜு மட்டும் நல்லா நீட்டாக இருக்குது பாருங்க. ஃப்ரிட்ஜு மட்டும் நல்லா சூப்பராக இருக்குது, ஆனால் அந்த அழுக்க மட்டும் அதுலேயும் அழுக்க போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ அழுக்கு, இது துடைக்கணும். ஓகே, பாருங்கள், சிங்கில் ஒரு குக்கர் வேறு இருக்குது, அதையும் கழுவில் போல். எல்லா வேலையும் பண்ணல போல இருக்குது, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ எங்கே எங்கெல்லாம் இது? ஆஹா, டைம் வேறு ஓடுதே, இன்னும் 3 நிமிஷம்தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் முடிக்கணும். ஆஹா, இங்கே அழுக்கா அழுக்கு இருக்கா, அழுக்கு இருக்கா, இது என்ன அழுக்கா அழுக்கா? ஸோ எங்கே இருக்குன்னே தெரியலையே. ஆஹா, இங்கே இருக்கா?
ஓகே இன்னும் பாருங்க 20 மொத்தமாக நம்ம 17 தான் பண்ணியிருக்கோமே. சீலிங்கில் நினச்சேன், சீலிங்கில் தான் இருக்குது. ஆஹா வேறு எதாவது இருக்கா? வேங்கி உள்ள மாதிரி தெரியலையே. ஆஹா உன்னை எங்கே போய் க்ளீன் பண்ணுறது? யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள், எங்கே இருக்குன்னே தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லையே. எங்கடா இருக்குது? ஆஹா போச்சே, இன்னும் ரெண்டு அழுக்கு இருக்காமே. இன்னும் 2 places அழுக்கு டட்டியான ஒன்று இருக்கிறது. ஆனால் ஐயோ டைம் வேற போதே, இதுலேயே டைம் போயிடுது, 2 நிமிஷம் தானே இருக்குது. சீலிங்லாம் பார்த்தாச்சு, சீலிங்கில் ஒன்றும் இல்லை. சைட்லேயும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லையே. ஆஹா ஆ சே இங்கே தான் இருக்கா? ஸோ மேலே மேலே பார்த்தேன், கீழே பார்த்தோமா? ஆஹா எங்களுக்கு எங்கே எங்கே இங்கே 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 ஐயோ இன்னும் ஒன்றே ஒன்று இருக்கே, அதை காணமே. என்னடா அது அவ்வளோ இங்கே இங்கே ஆளுக்கா? ஆஹா எங்கடா காணோம்? ஓகே நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஜூனியர்ஸ் ரூமாமே, திரும்பி அங்கே போய் ஜூனியர் ரூமா, சின்ன பசங்க ரூம் போல் இருக்குது. ஆஹா என்னடா அது அநியாயமாக இருக்குது, வெறும் குப்பை தான் இருக்கும் போல் இந்த வீட்டில். இந்த வீடு இந்த வீட்டில் இருக்க திங்ஸை விட குப்பை தான் அதிகமாக இருக்குது. ஆஹா உங்களுக்கு ஏதோ அச்சீவ்மெண்ட் நல்லா கை இருக்கு போல், 3 rupees வேறு தந்துருக்கு, 3 gold coins வந்திருக்காங்க. ஜூனியர்ஸ் ரூம் சின்ன பசங்க ரூம் அழுக்காக தானே இருக்கும், அது தெரிஞ்ச விஷயந்தான். ஓ பாடா க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே அடுத்ததாக நம்ம போக வேண்டிய இடம், ரொம்ப மோசமான இடம், அதாவது ரெஸ்ட் ரூம். ஓ இன்னோட ரூம் இது, இது அப்பாடா செம்ம நீட்டாக இருக்கே. இந்த ரூமையாவது நீட் பண்ணி வச்சுருந்தாங்களே, இது ஓகே. ஆஹா இது வெளியே போகிறதா? எங்களா ரெஸ்ட் ரூமை காணோம்? ஆஹா ஓ இங்கே இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா ரெஸ்ட் ரூம்? இது எங்களா ரெஸ்ட் ரூமை காணோம்? இங்கே இருக்கிறதே 3 doors. இல்லை இதுக்குள்ளே எங்கேயா இருக்குமா? அப்படியே எங்கடா ரெஸ்ட் ரூமை காணோம், ரெஸ்ட் ரூம் போக சொல்லுது. ஆஹா அந்த ரூம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ கிச்சனில் இருக்கா? அடைச்சி இங்கே தான் இருக்கும் போல இருக்கே. ஆஹா ஏமா, ஆஹா இதெல்லாம் அதை விட மோசமாக இருக்குது. ஆஹா போச்சுரா, நம்ம கண்டிப்பாக விடுதான் போல இருக்குது, 46 seconds தான் இருக்குது. அதுக்காட்டி இது பண்ணுறது சாத்தியமே இல்லை. போச்சுரா, இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 35 seconds தான் இருக்குது. அதுக்காட்டியும் ஐயோ குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்களே. ஏ போடணுன்னே போட்டிருக்கீங்களா? ஆ எப்போ தொடச்சி முடிக்கிறது இதில்? தொட. ஆஹா இன்னும் 10 seconds தான் இருக்க போகுது. ஏடா ஒன்று ஒன்றா மறையிறீங்களேடா, எல்லாம் ஒன்றா சேர்ந்து மறைங்கடா. ஆஹா இன்னும் போச்சு, 5 seconds தான் இருக்கு, இனிமேல் நம்ம எதுவும் பண்ண முடியாதே. டைம் லிமிட் இவ்வளோ குப்பையை போட்டு டைம் லிமிட் கொடுத்தீங்களா? அநியாயம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் சொல்லுங்கள், டைமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு சொன்ன காசோட கொஞ்சம் தான் தருவாங்க, அதுதான் அந்த டைம் லிமிட். ஓகே அப்பாடா இப்போ தான் பாருங்கள் இது அழகாக இருக்குது. ஆஹா இன்னொரு டட்டி இருக்கா? ஆ பாருங்கள் அழகாக இருக்குதுன்னு சொன்னோன்னே மேலே இருக்குது. எப்படா இங்கே மேலெலாம் பச்சை கலர் பாச மாதிரி இருக்குது, எப்படி இங்கெல்லாம் அது வருதுன்னு தெரியலையே. ஆஹா ஸோ இங்கே வேறையா? இதை மறந்துட்டோம். 15, 16 இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஓகே க்ளீன் பண்ணிவிடுவோம். அப்போ அடையில் முடித்தாச்சு. இன்னும் ஒரே வேலை தான் மிச்சம் இருக்குது, அந்த கிச்சன். அது எங்கே போய் க்ளீன் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே. சீலிங்லேயும் எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் இல்லை. எங்கே இன்னொரு டைம் ஃபுல்லாக செக் பண்ணுவோம், கார்னர்ஸ் எல்லாமே செக் பண்ணுவோம். சரி கீழே செக் பண்ணாலும் இங்கேயும் ஒன்றும் இல்லை. எங்கே தான் இருக்குதுன்னு தெரியலையே. ஸோ அப்போ கூட குழப்பீங்களே, எங்கடா வச்சுருக்காங்க அந்த டட்டியை? அடா என்னடா அது இப்படி குழப்புறாங்க? ஸோ இந்த தட்டியை தேரத்துக்கே வேலை முடிஞ்சிடும் போல இருக்குது. அட இங்கே தான் இருக்குது அப்புறம் நினச்சேன். ஆமாம் இங்கே தான் இருக்குது. அட என்னால் இங்கே இருக்குது, அந்த ஸ்பூனுக்கும் இருக்கும் கலரே தெரியல. ஓகே
ஃபுல் காயின்ஸ். அடடே நம்மளுக்கு 4000 தட்டார் போல, நல்லவர். அவ்வாடா 6000 கிடச்சிருச்சு, சூப்பர். ஒரே நல்லபடியாக வேலையை முடித்தாச்சு. இப்போ ஜிம்மி இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. முதல்ல இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும். ஆஹா, அடுத்த இன்னொரு ஆர்டர் வேறு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், மேலே தெரியுதா, என்னது குளாவியர், இன்னமும் பேர் வச்சுருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் த ஆர்டர் டு பி கம்ப்யூட்டர், கோ டு த ஆர்டரா. இது ஆர்டர் போல இருக்கே. அட இதுவா, இது நான் விட்டு வச்ச ஆர்டர். இது என்ன சொல்கிறாங்கன்னே புரியல. ஓ, இப்போ வந்து பெயிண்ட் பண்ண சொல்கிறாங்களா, சதன். இங்கே பாருங்கள், இதுதான் பெயிண்ட் பக்கெட்ஸ். இங்கே அவங்க சொல்கிற பெயிண்ட் மட்டும் தான் அடிக்கணும். இங்கே பாருங்கள், சதன் இந்த பெயிண்ட் பற்றி சதன், இதை மட்டும் தான் அடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம காசு தான் அடிக்கணுமா, அவங்க காசு கொடுக்க மாட்டாங்களாமா? ஆஹா, தப்பான ரூமில் அடிச்சிட்ருக்கேன் போல இருக்கே. ஆஹா, இது இந்த ரூமில் தான் அடிக்கணுமா? ரெடி, நான் அதை எடுக்க தாண்டா வந்தேன். முதல் எடுத்துகிட்டு அங்கே போடே, முதல் கதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வேறு உண்டுருதே, கதை வேறு சாத்திடுவாங்களே. ஓகே, இங்கே பாருங்கள், எத்தனை பெயிண்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்கிற வேலையை ஆரம்பிக்கலாம். இங்கே தான் நினைக்கிறேன். என்னடா அது குழப்பறாங்க, கோர்ட் ரூமா, கோர்ட்டுக்கெலாம் நான் போகணுமா? அடடே, ஓ, நம்ம இங்கே தான் அடிக்கணுமா? கோர்ட் ரூமில் வந்து நம்ம வேறு எதாவது அடிக்கணும் போல இருக்கே. சரி, முதல்ல நம்ம இங்கே அடித்து முடிப்போம். ஆனால் நல்லா ரியலாஸ்டிக்காக இருக்கும் எல்லா விஷயமும், அதாவது சூப்பராக இருக்கும் இந்த கேம் வந்து. அடுத்து நம்மளுடைய கோர்ட் ரூமுக்கு வேறு போக சொல்கிறாங்க. ஓகே, முதல்ல நம்ம அங்கே போய் அடிச்சுட்டு வந்துடும். குழப்பறாங்களே. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஏதோ சப்டியூடுன்னு ஒரு பெயிண்ட் அடிக்கணுமா, சப்டியூடு. இந்த அந்த டியூடை தான் நான் தேடிட்டுருக்கேன். அது வேறு எங்கே இருக்குன்னு வேறு தெரியல, எங்கடா காணவே காணும் அதை. சரி, தேடுவோம். சப்டியூடுன்னு போட்டு டைப் பண்ணுவோம். ஆ, வந்துச்சு பாருங்கள். அப்பாடா, சரி, நம்ம பெயிண்ட் பண்ணுற வேலையை பார்க்கலாம். அப்பாடா, இதுவும் தப்பா? ஆனால் எல்லாமே தப்புனே காமிக்குது. அப்போனா இதே பெயிண்ட் எடுத்து வெளியே போய் அடித்து பார்க்கலாம். இருங்க, இதை எடுத்து. ஓ, இதுதான் இங்கே அடிக்கணும் போல இருக்கு. அப்பா, இப்படி குழப்பறீங்களேடா. அப்போ இந்த பெயிண்ட் தான் உள்ளே அடிக்கணுமா? ஸோ குழப்பன்னு குழப்பறீங்களே. அட, ஆமாங்க, இது தாங்க உள்ள அடிக்கணும். இதுதான் எக்ஸிபிஷன் ரூமு. பப்பா நம்மளுக்கு காயின்ஸ் வேறு தராங்க, இது நல்ல விஷயம். ஓகே, பெயிண்ட் தீந்துருச்சு. ஆ, அந்த பெயிண்ட் பக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வரலாம். சரி, இங்கே வச்சுப்போம். எப்படி தீரும் அப்போ நம்ம எடுத்துகிட்டு வரலாம். என்னை ஏற்கனவே கொஞ்சம் வேலையை முடித்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி பிளாஸ்டர் பண்ணி இதை வால்லாம் க்ளீன் பண்ணி கார்பேஜில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ தான் அதை திரும்பி இந்த வேலையை பார்க்குறேன். இன்னும் ஒரு டைம் தான் அந்த பெயிண்ட் எடுக்க முடியும். ஆக்சுவலாக ஒரு டைம் நம்ம பெயிண்ட் அடிப் பண்ணால் மூணு டைம் நம்ம அடிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு டைம் நல்லா அடிக்க முடியும். ஆஹா, ஹாஃப் டைம் தானா? ஏன்னா அங்கே ஹாஃப் அடிச்சுட்டு ஏற்கனவே அதனால தான். ஓகே, பெயிண்ட் ஃபினிஷ்ட். இப்போ பார்த்தா ஓ, கம்மியாக தான் இருந்துச்சு பெயிண்ட். அதான் இப்போ புதுசாக வாங்கணும். இது வேறு நம்ம காசில் தான் வாங்கணும். எங்கடாது? ஆஹா, பெயிண்ட்டை காணுமே. ஆ, பெயிண்ட் இங்கே இருக்குது. இப்போ வந்து எங்கடா அதை காணும், எங்கடா அதை காணும். ஆ, இங்கே இருக்குது. ஓ, இதுவும் இல்லையா? ஆ, சதன் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே வச்சுருவோம். அப்போடா, இப்போ தான் இந்த ரூம் பார்க்க ரூம் மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக டக்குன்னு அடிச்சிருவோம், வேலையை முடிச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வேலை செஞ்சதுக்கான பலன், அதாவது சம்பளம் கிடைக்கும்.
பாருங்கள் இந்த ரூம் பாருங்கள், இப்போ தான் ரூம் மாதிரி இருக்கு பார்க்க. கொஞ்சம் டிப் பண்ணிக்கலாம். ஓ இது இவர் ஒரு சிலையை ஆக்சுவலாக அந்த கார்விங் பண்ணுறவர் போல், சிலையெல்லாம் செதுக்கி வைப்பார் போல இருக்கே இவர். ஓகே, இந்த கேம் உண்மையிலே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம், நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஜாலி ரிலாக்ஸேஷனாக விளையாடலாம் அந்த கேமை. வீடை நார்மலாக நம்ம சுத்தம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, டைல்ஸ் மாற்றலாம், எல்லாம் என்ன வேணால் பண்ணலாம், வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணலாம் பொருளை. அதனால் சூப்பர் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும் விளையாடும் போது. சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ரூம், ஆஹா பெருமையாக இருக்குது. நான் தான் அந்த ரூம் இப்படி சூப்பராக ஆக்கியிருக்கேன். இப்போ தான் நம்ம இந்த இடத்துக்கு சப்டியூட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் கோர்ட் ரூம் போல இருக்குது. சம்பி சப்டியூட் இதுதான் சப்டியூடோ, இது அடிக்கணும்னு நினைக்கிறேன். இது இல்லையா, அப்போ எதுடா கோர்ட் ரூம், இதுதான் கோர்ட் ரூமா? ஓ இதுதான் கோர்ட் ரூம் போல இருக்குது. ஆமாம்மா, அப்பாடா வேலை முடிஞ்சதுன்னு ஒரே இடம்தான் கோர்ட் ரூம், சப்டியூட் தான் அடிச்சிட்டேனே. ஓ திரும்பி அடிக்கணுமா? ஓகே, ஆஹா ஏற்கனவே இருக்குது. என்னால் அதை எப்படி குழப்புறாங்களே. எங்கே முதல்ல எந்த ரூமு, எது எந்த ரூமுனே முதல்ல தெரியல. இந்த ரூம் கடிக்கூடாதா? அப்போ எதிராக கோர்ட் ரூம், இதுதான் கோர்ட் ரூமா? ஆஹா குழப்புறீங்களே பாஸ். எதிராக முதல்ல கோர்ட் ரூம், சப்டியூட் தானே அடிக்க சொன்னீங்க. இவரா அந்த பெயின் சப்டியூட் இல்லையா? ஏங்க இந்த பெயின், அடா பாவி இது அந்த பெயிண்டே இல்லையா? இப்படி குழப்பிடா தக்ஷின். ஆ இந்த ரூம் இல்லையா, அப்போ இந்த ரூமா? முதல்ல ரூமை பேரை போட மாட்டேங்கிறாங்க அவங்க. இந்த ரூம்னே தெரியாமல் குழப்பறாங்க நம்மளே. ஏன்னா அடிக்க மாட்டேங்கிறான், ஏற்கனவே அந்த ரூம் தானே கலர். ஓ நம்ம தப்பாக அடிச்சனால திருப்பி அடிக்க சொல்கிறாங்க போல இருக்குது. ஆமாம்மா, முதல்ல நம்ம கன்ஃபியூஸாக எந்த ரூம்னே தெரியாமல் அடிச்சிட்டு இருந்தோம், அதனால் அதை நம்மளை திருப்பி அடிக்க வைக்கிறாங்க. நம்ம பண்ண தப்பு நம்ம தானே சுத்தம் பண்ணணும். பாரு எவ்வளோ பெயின் பாக்கெட் நான் வாங்கி வாங்கி இது பண்ணியிருக்கேன். அப்பாடா ஓ இன்னும் நாலு இடத்துல அடிக்கணுமா? எந்த நாலு இடது எல்லாம் முடிச்சிட்டேனே. டெம்பிள் ஆன்டிக்வேர்ஸ் ரூம் அவ்வளோ வெளியே வா, வெளியே தான் நினைக்கிறேன். ஆ இங்கே தானா? சரி டெம்பிள்னு ஒரு பெயிண்ட்டை வாங்கணுமாமே. என்னடா பெயிண்ட், பெயிண்ட்டுக்கு பேர் இப்படிலாமா இருக்குது? முதல் டைம் தான் கேள்விப்படுறேன். ஓ டெம்பிளுக்கு சிம்பிள்னு போட்டேன். ஆஹா எங்களாது. ஓகே ஆ கிடச்சிருச்சு டெம்பிள். அடுத்து நம்ம இந்த ரூம் தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓ இந்த ரூமில் முட்டு வச்ச இடத்தெல்லாம் அடிக்கணும். டெம்பிள் டெம்பிள், ஓகே இன்னும் ஒரே இடத்துல இந்த இடம் தான் போல இருக்கு. ஆ ஓகே வேலை முடிச்சாச்சு. ஆஹா 12,000 நம்மளுக்கு தண்டாரு, சூப்பர் வேலை நல்லபடியாக வேலையை முடிச்சாச்சு. இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணலாம் இல்லை வாங்கலாமா? ப்ரொஃபைல் டூல்ஸ் பார்க்கலாம். இதில் நம்ம அப்கிரேட் பண்ணலாம். வேக்கம் கிளீனர்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே எல்லாத்தையும் ஒரு டைம் அப்கிரேட் பண்ணிடலாம். அடுத்ததாக சரி நம்ம இது ரோலர் அப்கிரேட் பண்ணுவோம். அடுத்ததாக மாப், அடுத்த மெயினாக நம்ம கைகளை அப்கிரேட் பண்ணணும். முதல்ல இருக்கிற எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிடலாம், அதான் நமக்கு நல்லது. அச்சீவ்மெண்ட்ஸ் ரெடி, எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே சார், லாங்குவேஜ் ஆக்ஷன் இண்டிகேட்டர்ஸ் வேக்கம் கிளீனர் இன்செக்ட்ஸா? ஓகே ஏதோ இருக்குது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கேம் ரேட்டிங் வந்தாச்சு. சூப்பராக நம்ம நிறைய ரெண்டு பார்ட் ஆஃப் த வீட்ஸை நம்ம க்ளீன் பண்ணியாச்சு, அது பார்ட் ஆஃப் த ஹவுசஸ். இந்த வீடை பார்த்திங்கன்னா நான் தான் உங்களை சுத்தம் பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணதான் நீ கேட்கலாம், ஆனால் இதுதான் சுத்தம் பண்ணுறது. இப்போ கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இங்கே பெயிண்ட் அடிக்க முடியுமான்னு தெரியல. இந்த வீட்டுக்கு இருங்க பார்க்கலாம், பெயிண்ட்டுன்னு போட்டால் வருமானு தெரியலையே. சரி நம்ம ஒரு
எல்லோ போ வச்சு பார்ப்போம். அப்படியே அடிக்குதே வாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம வீடியோ எண்டிங். நம்ம லாஸ்ட்டாக இந்த வீடியோ மட்டும் பெயிண்ட் அடிச்சிருவோம், அதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். என்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? அதே தான், லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதெல்லாமே பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. அடாடா இப்போ தான்டா நல்லாயிருக்கு, செங்கல் செங்கலாக இல்லாமல் இப்போ தான் அழகாக இருக்குது ஒரு பெயிண்ட் அடித்து. ஓகே பெயிண்ட் ஓவர். இந்த வீட இப்போ தான் அழகு பண்ணிகிட்ருக்கேன். இது வேறு அப்பப்போ பெயிண்ட் வேறு தீர்ந்து போயிட்டே இருக்கு. ஓகே அடுத்து நம்ம சைடில் அடிச்சிடலாம். நான் ஏன் எல்லோ சூஸ் பண்ணேன்னா, எனக்கு பிடிச்ச கலர் எல்லோ, அதனால தான் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குன்றத கமெண்ட் பண்ணிடுங்க. பெயிண்ட் வேறு தீர்ந்துருச்சின்னு நினைக்கிறேன் பக்கெட்லேயே. ஆஹா பக்கெட்லேயே பெயிண்ட் தீர்ந்துருச்சா? காசு 30,000 இருக்குது, அதனால் பயப்பட தேவையில்ல. ஓகே கொஞ்சம் அடிச்சிருவோம். அப்புறம் விட்டதை கொஞ்சம் அடிச்சிடலாம். அப்புறம் சைடில் கொஞ்சம் அடிச்சிடுவோம். கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே ஆ இந்த வீடை நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இன்னும் சைடில் அடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம் இந்த ஒரு சைடில் அடிக்கவே இல்லை. ஓ ஆமாம் இல்லை, நம்ம செவத்துக்கு வேறு ஆக்சுவலாக சீலிங்க்கு வேறு நம்ம அடிக்க வேண்டியது இருக்கும். ஓகே அடிச்சிருவோம். ஓகே இப்போ நம்ம சீலிங்க்கும் பெயிண்ட் அடிக்கணும், அதாவது நம்ம ரெஸ்ட் ரூம் போய் அடிச்சிட்டு வந்துடுவோம். ரெஸ்ட் ரூமுக்கு வந்து நம்ம என்ன கலர் தரலாம்? ஆரஞ்சு தரலாமா இல்லை ஒயிட்டே? இல்லை ஒயிட் வேணாம், நம்ம என்ன தரலாம் தெரியலையே. சரி ரெஸ்ட் ரூம் நம்ம ப்ளூ தந்துடலாம்னு நினைக்கிறேன். ஓகே இந்த டெம்பிள் வேணாம். சரி ரோஸ்டட் ஒன்று இருக்குது, அதை தந்துடுவோம். ஒரு இடம் இல்லையா? ஓகே ரெஸ்ட் ரூம் டக்குனு அடிச்சேன், ஏன்னா ரொம்ப குட்டி இடம் தான். அப்பாடா இப்போ தான் இந்த வீடே அழகாக இருக்குது. இவ்வளோ நாளாக எவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு எப்படி. ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு. இதெல்லாம் நம்ம தீ க்ளீன் பண்ண முடியாது போல், இந்த வாஷிங் மிஷின் இதெல்லாம் நம்ம வேணால் செல் பண்ணலாம், அதாவது விற்கலாம். அதோட காசு நம்மளுக்கு வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வேலை முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்கேனர் எடுப்போம். அதாவது இந்த ஸ்கேனர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே இதெல்லாம் நம்ம செல் பண்ணி இது வந்து எவ்வளோ காசு போகணுன்னு காட்டுவோம் பாருங்கள். இது செல் பண்ணால் நமக்கு 200 கிடைக்கும். ஓகே செல் பண்ணிடலாம், விற்றுடுவோம். இதை விற்று நம்ம புதுசாக விற்கலாம். ஓகே இங்கே பாருங்கள் அழுக்காக இருக்கிறதெல்லாம் நம்ம சென்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரில் போய் புதுசாக வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வேணும் இங்கே இருக்குமா? இங்கே இருக்காது போல இருக்கு. அப்ளையன்சஸ் தான் இருக்கும். ஓ அப்ளையன்சஸ் தானே அது. எங்கடா வாஷிங் மிஷின் எதையுமே காணும்? இதில் நான் சத்யாவில் தான் போய் வாங்க போகிறேன். வாஷிங் மிஷின் ஏசி சத்யாவிலே வாங்குவோம், வாருங்கள். ஓகே எங்கடா வாஷிங் மிஷின் திரும்பி இருக்கா? தானே பார்த்து அப்பாடா இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அடுத்து நம்ம டாய்லெட்டை வாங்கல மாதிரமே. இங்கே அது எக்ஸ்டீரியர் டெக்கார்ஸு கர்டைனு இங்கே காணுமே. எங்கே காணும்? ஒரு வேளை பா இங்கே இருக்குது பாருங்கள் பாத்ரூம்னு. ஓகே ஆ இங்கே ஒன்று இருக்குது. இதை வந்து நம்ம இப்படி வச்சிடலாம். இங்கே தான் முதல்ல இருந்துச்சு. ஆஹா இப்போ தான் பாருங்கள் க்ளீனாக இருக்குது. ஆனால் அடுத்து நம்மளுக்கு டாய்லெட் தேவையே. ஆ ஓகே வாங்கிடுவோம்.
ஆஹா வெச்சாச்சே, இருந்த இடத்துலேயே சூப்பராக வச்சாச்சே. ஆஹா அந்த வாஷிங் மிஷின் சூப்பராக இருக்கே. பங்க் சமசமையாக இருக்கானே, வைக்க இடம் இல்லையே, இதே குட்டி இடம் தான் வைக்க இடம். ஆ இதை இதை பேக்கை போட்டுருவோம். அப்பாடா ஓகே, பாத்ரூம் ரெடி. அடுத்து நம்ம வெளியே போய் டிவி எதாவது ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு பார்க்குறோம். இதை நம்ம செல் பண்ணிடுவோம், தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன். எதுக்கு ரொம்ப இடமே அடைஞ்சலாக இருக்குது, அடைச்சலாக இருக்குது பாருங்கள். நீ செல் பண்ண வேண்டியது தான். இப்போ பக்கெட்டி செல் பண்ணிடுவோம், 10 ரூபா கிடைக்குது. இந்த சேர் வேணாம், நம்ம செல் பண்ண வேணாம். ஓகே இந்த சேரே செல் பண்ணிடுவோம், அசிங்கமாக இருக்குது பார்க்கவே, பழைய சேர் மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் செல் பண்ணிடுவோம், புதுசாக போடுவோம். அடுத்ததாக கிச்சனு நீங்கள் இருக்குமே. ஆ கிச்சன் இருக்குது பாருங்கள். ஆ ஸ்பைசஸ்லாம் நமக்கு தேவை. இங்கடா வைக்க எடுத்துக்கணும். அதுங்க முதல்ல இங்கே வச்சுட்டு நம்ம செல் பண்ணிடலாம். ஓகே இப்போ இந்த ஸ்பைசஸ் டப்பாலாம் எடுத்து, அதாவது இந்த ஜீரகம் மிளகாய் அதெல்லாம் எடுத்து இங்கே வச்சுருவோம். ஓகே இதே அழுக்கான தட்டுலாம் இங்கே இருக்கு, நம்ம அழுக்காக இருக்கலாம், எனக்கு பிடிக்காது. ஆ இரடா சிங்க போயிடுச்சு தட்டை எடுத்தா. ஆஹா இப்போ நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே ஷெல்ஃப்லாம் இங்கே இருக்குது. அட என்னடா அது, என்ன ஷெல்ஃப் போடலாம்? ஓகே இந்த ஷெல்ஃப் போடலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே இதை போட்டுருவோம். இது இடமும் அடைச்சலாகாமல் இருக்கும், குட்டியாகவும் இருக்கும் பார்க்க. ஓகே வச்சாச்சு. ஆக்சுவலாக சிங்கை காணுமே, சிங்கு தான் நம்மளுக்கு முக்கியம். ஆஹா சிங்கே காணுமேடா. இன்டீரியரில் இருக்குமா இல்லை ஃபிட்டிங்ஸ்? ஃபிட்டிங்ஸ்லேயும் இல்லை, கிச்சன்லேயும் இல்லை. சிங்கே காணும். அட இதுதான் சிங்கா, இது தெரியாமல் போயிடுச்சு, இது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஓகே சுற்றிடலாம். அடட கவரம் கலரெலாம் மாற்றிக்கலாம் போல். ஓகே இதை வச்சுருவோம். ஓகே வச்சாச்சு. வாழை பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பெட்டு இருக்குன்னா இங்கே டிவி வச்சாலும் நினைக்கிறேன். ஆனால் சரி வச்சுருவோம். டிவி எங்கேயோ பார்த்துவான், எலக்ட்ரானிக்ஸ்லையா இல்லை அங்கே தான் எங்கேயோ பார்த்தோம், அப்ளைன்சஸில் பார்த்து நினைக்கிறாமா. ஆஹா செம்மையாக இருக்கே டிவி இருக்கிறதுல, இந்த டிவி தான் செம்மையாக இருக்குது, ஹேங்கிங் டிவி. ஓகே இதே போட்டுருவோம். அடடே இங்கே பாருங்கள் மாசாக இருக்குது பாருங்கள். ஆஹா நம்ம வீட்டில் பார்த்தா நமக்கே பெருமையாக இருக்குது. இதை வித்தரலாம் நினைக்கிறேன், வித்து ஒரு நல்ல ஷெல்ஃபாக வைப்போம். எங்கே இருக்குன்னு தெரியல, பெட்ரூம்ஸ். எஸ் ஆமாம் இங்கே தான் இருக்கும். இதான் பார்க்க நீட்டாக இருக்குது, குட்டியாகவும் இருக்க மாதிரி தெரியுது. ஓகே ஆ ஓகே வச்சுட்டாச்சு. சிலிண்டர்லாம் இங்கே இருக்குது, நல்ல சிலிண்டராக உண்டா இருக்குமா இல்லை சிலிண்டர் இருக்காதான்னு தெரியல. பாத்ரூம் அப்ளைன்சஸ் இல்லை ஏதோ இருக்குது. அதோடைய குக்கிங் பண்ணுறது இருக்குது, ஆனால் அதை வைக்க இடம் இல்லையே. ஓகே அப்படின்னா அவசியம் இருங்க. இதெல்லாம் நல்ல ஒரு பெரிய ஷெல்ஃபாக வச்சு இப்போ பாருங்கள் ஐடியாவை. பெட்ரூம்லாம் ஷெல்ஃப் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரி கிச்சனு இருக்கும்னு நினைக்கிறேன். கிச்சன்லேயும் இந்த மாதிரி ஆ இங்கே இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று வச்சுருவோம். இந்த மாதிரி முன்னாடி வச்சு ஜோ இதை வேறு இங்கே வச்சுட்டோன்னா இதை எடுத்து இங்கே வச்சுருவோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பார்க்கவே. அடே என்னடா அது, பேசாமல் இதை ரொட்டேட் பண்ணிடுவோம். ஆ இப்போ பாருங்கள் இப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்கவே, இல்லாமல் என் ஸ்பேஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே வச்சிடலாம். அப்பாடா அப்போது அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இங்கே வச்சுருவோம், அது கொஞ்சம் ஸ்பேஸ் மாதிரியும் இருக்கும். அப்புறம் காணும் வந்துச்சு பாருங்கள், இதை ரொட்டேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம தேவையான கிச்சன் பொருட்கள்லாம் வச்சுருவோம். அதாவது எங்கடா ஸ்பைசஸ்லாம் இருந்துச்சு,
ஓகே குக்கர் ஓகே குக்கர் ரொம்ப முக்கியம் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இது தேவை, எங்கள் ஸ்பைசஸ் வாட்சிங்க இருக்குது, ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவை. ரொட்டேட் பண்ண இடம் பத்தும்னு நினைக்கிறேன். ஓகே அப்படி வச்சுருவோம். அடுத்ததாக கிளாஸ் மட்டும் வை ஒரு ஓகே நைஃப் ஹேங்கிங் நைஃப்லாம் இருக்குது, இங்கே வச்சுருவோம். சூப்பராக நம்ம மாடிஃபை பண்ணி வச்சு பாருங்கள் வீடை. கிளாஸ் இருக்குமே, ஓகே இது ஒன்று இருக்குது, இது எடுத்து இங்கே வச்சிடலாம். சூப்பர். பெட்டு வேறு மாற்றலாமா? பெட்ரூம் இங்கே இருக்குது. ஓகே பெட்டு மாற்றலாம்னு நினைக்கிறேன். ஓகே மாற்றிடுவோம், எதுக்கு இந்த பழைய பெட்டு வச்சுக்கிட்டு, அப்படியே எடுத்து பெட்ரூமை மாற்றிடலாம். ஓகே இப்போ நம்ம இது போட்டுருவோம். பிரைட்லாமும் இருக்குது, இங்கே பாருங்கள் செமையாக இருக்குது. ஆஹா நிறையா கலர்ஸில் கிடைக்குது பாருங்களேன். ஆ சூப்பராக இருக்குது. ஓகே வீடே மாற்றியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை ஒரு வழியாக பண்ணி, ஆஹா லைட் நல்லாலையே, இந்த லைட்ஸுன்னு கீழே இருக்கும். ஓகே இப்போது மேலே மாதிரி லைட் இல்லையே. ஓகே இங்கே ஒன்று இருக்குது, இதை வச்சுட வேண்டியது தான். ஆஹா காசியை தீந்துச்சு போலையே, வாங்கி வாங்கி. ஓகே இந்த குட்டியை வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ எந்துக்கு வந்தாச்சு மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கட ஆஹா திரும்பி நம்ம பெட்டை இது பண்ணிட்டோமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததுக்கு நன்றி. எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், அதான் ரொம்ப முக்கியம். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் சந்திப்போம்.